இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட்டான கேரட் பர்ஃபி. இந்த கேரட் பர்ஃபி பண்றதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் எல்லாமே ஒரே கப்லயே மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரட் பர்ஃபி பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில எடுத்து வச்சிருக்க ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு பாதி அளவு ஆனதுமே நம்ம திருவி வச்சிருக்க கேரட் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க. கேரட் நல்லா பாலோட கலந்து நல்லா வெந்ததுமே பால் சுருண்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்து வச்சிருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை ஆட் பண்ணதுமே உங்களுக்கு தண்ணி இலகி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நட்ஸ் நீங்கள் பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ் க்ரீம் கால் கப். இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா சுருண்டு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்து ஒரு நெய் தடவுன பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா ஒரு கரண்டியால் சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு மேலே முந்திரி, பாதாம், பிஸ்தா வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2 hours ஆறணும், அதுக்கப்புறமா தான் நம்ம பீஸ் போட முடியும். அதனால் ஃபஸ்ட்டே நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டெக்கரேட் பண்ணி 3 hours ஆற வச்சு பீஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு 3 மணி நேரம் ஆற வச்சு நான் பீஸ் போட்டதுமே சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அபி சமையலறை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.